ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நீங்க பாக்குறது 4 to 5 இயர்ஸ்ல ஹை ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய ஒரு அப்சல்யூட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட், அதுவும் சென்னையோட 6th சேட்டலைட் டவுன் ஃபார்மேட் இருக்க மகாபலிபுரம் சேட்டலைட் டவுன் லிமிட்டுக்குள்ளேயே இருக்க ஒரு எக்ஸலன்ட் டிடிசிபி அப்ரூவ் லே அவுட், ரொம்பவே லோ பட்ஜெட்ல பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ப்ராப்பர்ட்டி அண்ட் லே அவுட் சைட்ஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தா ஸ்கிரீன்ல இருக்க நம்பர் கால் பண்ணுங்க, நம்ம சேனல்ல அட்வர்டைஸ் பண்ணி சீக்கிரமாவே சேல் பண்ணி தரோம். சென்னையோட 6th நியூ சேட்டலைட் டவுன் பாத்தீங்கன்னா மகாபலிபுரம்ல தான் டெவலப் பண்றாங்க. இதுக்கு கீழே 25 ரெவென்யூ வில்லேஜஸ் வருது. இந்த 25 ரெவென்யூ வில்லேஜஸ்ல நம்ம லே அவுட் அமைஞ்சிருக்க வடகடம்பாடி நலன் பிள்ளை பெற்றால் அப்படிங்கற வில்லேஜும் இன்குளூடட் தான். இந்த சேட்டலைட் சிட்டி எதுக்கு டெவலப் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சென்னை மும்பை டெல்லி மாதிரியான பெரிய சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய வளர்ந்து வரக்கூடிய பாப்புலேஷனை ஓவர் கம் பண்ற விதமா இந்த மாதிரி பெரிய சிட்டிஸ் பக்கத்துல சேட்டலைட் டவுன்ஸ் டெவலப் பண்ணுவாங்க. இந்த சேட்டலைட் சிட்டிக்குள்ள குடியேறுற மக்கள் அவங்களோட அன்றாட தேவைகளுக்காக சென்னை மாதிரியான பெரிய சிட்டிஸ்க்கு வராத அளவுக்கு அந்த சேட்டலைட் டவுன்குள்ளேயே எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் டெவலப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இங்க விநாயகா மிஷன் டீம்டு யூனிவர்சிட்டி இருக்கு, சாய் யூனிவர்சிட்டி இருக்கு, எம்ப்ளாய்மெண்ட் கிரைடீரியால ஜாப்பனீஸ் டவுன்ஷிப் ஒன் ஹப் சென்னையில ஆல்ரெடி நிறைய கம்பெனிஸ் இருக்கு. அப்கமிங் இயர்ஸ்ல என் நம்பர் ஆஃப் மல்டிநேஷனல் கம்பெனிஸ் லான்ச் பண்ண இருக்காங்க. ஒரு சேட்டலைட் சிட்டி டெவலப் பண்றாங்கன்னா அதுக்கு மெயினா வாட்டர் சோர்ஸ் இருக்க இடத்துல தான் பண்ணுவாங்க. இந்த சேட்டலைட் சிட்டியில பாலார் ரிவரோட வாட்டர் ஸ்டோர் பண்றதுக்கு இங்க வயலூர் டேம் இருக்கு. லேட்டர் 90ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சென்னையோட லிமிட் சைதாப்பட் அண்ட் கிண்டி வரைக்கும் தான் இருந்தது. சிட்டியோட அவுட்டர் லிமிட் ஆன பல்லாவரம் குரோம்பெட்ல எல்லாம் பீப்புள்ஸ் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு மெயின் ரீசனே பாத்தீங்கன்னா பாலார் வாட்டர் பைப்லைன் கனெக்டிவிட்டி தான். சோ வாட்டர் பொறுத்தளவுல எந்த விதமான காம்ப்ரமைஸுமே நம்ம டவுன்ஷிப் குள்ள இருக்காது. இந்த சேட்டலைட் டவுனுக்கு அடுத்த இம்பார்ட்டன்ட் திங் பாத்தீங்கன்னா ரோட் கனெக்டிவிட்டி. மகாபலிபுரம்க்கு OMR ECR-னு ரெண்டு கனெக்டிங் ரோட்ஸ் ஆல்ரெடி இருக்கு. இப்ப அடிஷனலா சென்னை பெரிஃபரல் ரிங் ரோடுன்னு சொல்லக்கூடிய 6-lane ஆக்சஸ் கண்ட்ரோல் எக்ஸ்பிரஸ் வே எண்ணூர் போர்ட்ல இருந்து மகாபலிபுரம் சேட்டலைட் டவுனை கனெக்ட் பண்ணுது. இந்த எக்ஸ்பிரஸ் வே 5 செக்ஷன்ஸோட சென்னையோட 4th ரிங் ரோடா அமைய போகுது. இது சிங்கப்பெருமாள் கோவில், ஸ்ரீபெரும்பத்தூர், திருவள்ளூர், தாமரைப்பாக்கம், பெரியபாளையம் மாதிரியான டவுன்ஸை கனெக்ட் பண்ற விதமா இருக்கு. 2 to 3 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் சென்னைக்கு நியர்பைல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பிளாட்ஸ் வாங்கணும் அப்படின்னு கேட்டாலே எல்லாருமே சஜஸ்ட் பண்ணக்கூடிய பிளேசஸ் பாத்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி, ஊரப்பாக்கம், மறைமலை நகர், வண்டலூர் மாதிரியான பிளேசஸ் தான். ஆஃப்டர் கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆன அப்புறமே பாத்தீங்கன்னா 800 to 1200 ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் சேல் பண்ணிட்டு இருந்த பிளாட்ஸ் எல்லாமே இப்ப 3000 to 4000 வரைக்குமே இன்க்ரீஸ் ஆயாச்சு. சோ சிட்டிக்கு அவுட்டர்ல ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கு இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட்ஸ் இருக்குன்னா சென்னை மெட்ரோபாலிட்டியன் சிட்டியோட துணை நகரம்னு சொல்லக்கூடிய மகாபலிபுரம் சேட்டலைட் சிட்டியோட அப்கமிங் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. இந்த நலன் பிள்ளை பெற்றால் வில்லேஜ் பாத்தீங்கன்னா வடகடம்பாடி பஞ்சாயத் திருக்கழுக்குன்றம் தாலுக்குல காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல வருது. இந்த வில்லேஜ்க்கு மெயின் ரோடு ஆக்சஸ் பாத்தீங்கன்னா நியூ ECR-ல 6-lane ரோட்ல லொகேட் ஆயிருக்கு. இப்ப நீங்க பாக்குற இந்த ஜங்ஷன் தான் நலன் பிள்ளை பெட்ரால் வில்லேஜோட பஸ் ஸ்டாப். இங்க உங்களுக்கு ஃப்ரீக்வெண்டாவே ஷேர் ஆட்டோ சர்வீசஸ் அவைலபிளா இருக்கு. மகாபலிபுரம், திருக்கழுக்குன்றம், செங்கல்பேட், பாண்டிச்சேரி மாதிரியான பிளேசஸ்க்கு இங்க இருந்து கவர்மெண்ட் பஸ்ஸஸ் அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம ECR-ல போகக்கூடிய எல்லா பஸ்ஸஸுமே இந்த வழியா தான் போகும். இந்த நலன் பிள்ளை பெட்ரால் வில்லேஜ பொறுத்தளவுல ஒரு அமைதியான பொல்யூஷன் ஃப்ரீ ஃபாஸ்ட் டெவலப்பிங் வில்லேஜா இருக்கு. இப்ப நீங்க பாக்குறது தான் ஒன் பாத் பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸோட சன்ரைஸ் அவென்யூ இன் ECR சேட்டலைட் சிட்டி. இந்த லே அவுட் ஃபுல் ஒரு பெரிய சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா கம் பார்க் கொடுத்திருக்காங்க. இந்த லே அவுட்ல ஃபார்ம் பண்ணிருக்க ரோட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 40 feet, 30 feet and 23 feet வைட் ரோட்ஸாவே இருக்கு. இந்த லே அவுட்ல எல்லா பிளாட்ஸ்க்குமே பிளாக் டாப் ரோட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பிளாட் சைசஸ் பொறுத்தளவுல 600 square feet ஸ்டார்ட் ஆகி 3209 square feet வரைக்குமே அவைலபிளா இருக்கு. ஆல் 4 directions இங்க பிளாட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஈவன் கார்னர் பிளாட்ஸ்மே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இந்த லே அவுட்க்கு ஒன் பாத் கம்பெனி பாத்தீங்கன்னா ஃப்ரீ சைட் விசிட்டும் அரேஞ்ச் பண்றாங்க. அதுவும் ஒரு ஃபேமிலிக்கு செப்பரேட்டா கேப் கொடுத்துருவாங்க. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து இந்த சைட்டை விசிட் பண்ணலாம். இந்த லே அவுட்ல பிளாட்ஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா 1199 ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க. இதுல 72
80% பேங்க் லோனுமே அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஸ்கிரீன்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒன் பாத் பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர். இந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான அதர் டீடைல், சைட் விசிட் அண்ட் புக்கிங்ஸ்க்கு நீங்களே டைரக்டா பேசிக்கலாம். இதுல யாருக்குமே நீங்க எந்த விதமான புரோக்கரேஜும் தர வேண்டிய இருக்காது. சோ ஸ்கிரீன்ல இருக்க நம்பர் கால் பண்ணுங்க, உங்களோட ட்ரீம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்டா இன்னைக்கே புக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் பண்ணுங்க. சென்னை சரௌண்டிங்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ப்ராப்பர்ட்டிஸ் தேடிட்டு இருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ப்ரோக்கரேஜ் ஃப்ரீ டைரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டிஸை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.